ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மென்சோவிட் ப்ளஸ் இந்த மாத்திரையினுடைய பயன்கள் என்னென்ன, என்ன பெனிஃபிட்ஸ்க்காக டாக்டர் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதையும், இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஆயுர்வேதிக் கலவைகளால் செய்யப்பட்டிருக்கு. இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது. ஸோ அந்த பீரியட்ஸை அவங்களுடைய மாதவிடாயை கரெக்டான நேரத்தில் வரவழைக்கிறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய யூரினரி ட்ராக்டில் அவங்களுடைய சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் அந்தத்தில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை சரி செய்ய இந்த மருந்தை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் நேரத்தில் வலியோடு வந்துட்டு ரத்தம் வெளிவருவது, பெயின்ஃபுல் ப்ளீடிங், அந்த நேரத்தில் இந்த மருந்தை கொடுத்து அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான ரத்தம் வெளியேறுவதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு தொடர்ந்து இயற்கையாகவே வந்துட்டு அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். அவங்க பல தடவை ப்ரெக்னென்ட் ஆவாங்க, ஆனால் காரணமே இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அபார்ஷன் அந்த கரு வந்து கலைஞ்சி போவதை தடுத்து கரு வந்து தொடர்ந்து வளர்வதற்கு இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து குறப்பிரசவமாக பிறக்கிறத தடுப்பதற்கும், 10 மாதம் குழந்தை கர்ப்பப்பையிலே இருந்து ஆரோக்கியமாக முழுமையாக வளர்ந்து வெளியே வருவதற்கும் இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. குறைப்பிரசவம் பிறப்பதை வந்துட்டு தடுப்பதற்கு இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பெண்களுடைய பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ், இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய அந்த பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செஞ்சு அவருடைய பிறப்புறுப்புகள் வந்து சரியாக வேலை செய்ய வைப்பதற்கு, அவங்களுடைய மாதவிடையை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த மருந்தை எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் என்பதை பார்க்கலாம். இந்த மருந்து பலவிதமான நோய்களுக்கு குணப்படுத்த பயன்படுத்துறதுனால இந்த மருந்து உங்களுக்கு உங்கள் டாக்டர் என்ன காரணத்துக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அந்த டைமுக்கு அந்த அளவுக்கு டோசேஜ் எடுத்துக்கோங்க. டாக்டர் சொல்லாமல் இந்த மருந்தை நீங்களாம் எடுத்துக்காதீங்க. ஸோ டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, தலைவலி, அடி வயிற்றில் வலி, இல்லைனா அடி வயிற்றில் தசைப்பிடிப்பு, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. வேறு எந்த மாற்று மருந்தும் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கக்கூடாது. ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களாம் இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்களாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மருந்து எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் எதுக்காக இதை பயன்படுது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம், இதனுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.